குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம். இன்றைக்கி 27/11/2021 நம்ம இப்போ கடம்பூரில் திரு ரமேஷ் அவருடைய இடத்துல இருக்கோம். இந்த மழை வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்கு, வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிகிட்ருக்கு, தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் வந்து 2 அடி 3 அடி உயரம் மழையெல்லாம் பெய்யவே இல்லை. அடுத்த வயல் தண்ணி நம்ம வயலுக்கு வராத அளவுக்கு உயரமாக வரப்போ எடுத்து உயர்த்தி இருந்தோம்னா, நம்ம வயல் தண்ணி அடுத்த வயலுக்கு போகலன்னா அடுத்தவங்களுக்கு நம்மளால் பாதிப்பு கிடையாது. அடுத்த வயல் தண்ணி மேட்டில் இருக்கிற தண்ணி நம்ம வயலுக்கு வராத அளவுக்கு கொஞ்சம் உயரமான வரப்புகள் போட்டிருந்தோம்னா அடுத்த வயலால் தண்ணியும் நம்மளுக்கு பாதிப்பு இல்லை. அதாவது அடுத்தவங்களால் அடுத்தவங்க நிலத்து தண்ணியால் நமக்கு பாதிப்பு வராது, நம்ம நிலத்தில் இருக்கிற தண்ணி அடுத்த வயலுக்கு போகலன்னா நம்மளால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வராது. இதுவே தாங்க குப்பைக்கும். நம்ம வீட்டுக்குப்போ அடுத்த வீட்டுக்கு போகலன்னா, சாலைக்கு போகலன்னா அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லை. அடுத்த வீட்டில் போடுற குப்பை நம்ம வீட்டுக்கு வரல இல்லைனாலோ, நம்ம இருக்கிற இடத்துக்கு வரலனாலோ அதாலையும் இடைஞ்சலை. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாத்தோட முக்கியம், பூமி எப்படி விரிவடையுதுன்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கான். விரி நீர் வியன் உலகு, நீரை கொண்டு தான் பூமி விரிவடையுதுங்கிறான். எப்படி தண்ணி குடித்தா வயிறு உப்புமோ அது மாதிரி, நீரை உள்ளு வாங்குது, பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம், காற்று, தண்ணீர், வெப்பம், இந்த மூணும் சேர்ந்து தான் விரிவடைய வைக்குது எல்லாத்தையும். நம்மளும் அப்படி தான். நம்ம அப்பா உடம்புல எந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய துகளிலிருந்து தான் இவ்வளோ பெரிய உடம்பை வாங்கிட்டு நம்ம வெளியில் வரோம். இந்த உடம்பு இவ்வளோ டெவலப் ஆனதுக்கு காரணம் காற்று, தண்ணீர், வெப்பம், அந்த மூணும் தான். சரியா? ஒரு நாற்காலி செய்யணும், ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி செய்யணும்னா என்ன செய்யணும், 5 கிலோ பிளாஸ்டிக் எடுத்து ஒரு நாற்காலி செஞ்சிங்கன்னா 5 கிலோ கிடைக்கும். ஒரு கம்பி வேணும், 1/2 கிலோ இரும்பு தூள் எடுத்து ஒரு கம்பி செஞ்சிங்கன்னா 1/2 கிலோ இரும்பு தூள் கிடைக்கும். ஆனால் இந்த விளைபொருள் இருக்குது பாருங்கள், ஒரு நெல் 10,000 நெல் மணியெல்லாம் உற்பத்தி ஆகும். அந்த செடி 100 மடங்கு எடையுள்ளதாக இருக்கும் அந்த நெல்லை விட. ஒரு ஆலம்பழத்து விதை, ஆலமரத்து விதை, அதை போட 100 கோடி மடங்கு பெருசாக விரிவடையும் ஆலமரம். விதையிலேருந்து விளைச்சலுங்கிறது மூலப்பொருள்லேருந்து 100,000 மடங்கு அதிகமாக வர்றது. அந்த மாதிரி தாங்க பூமி விரிவடையுது. வெப்பம், தண்ணீர், காற்று, இந்த மூணையும் வாங்கிட்டு தான் விரிவடையுது. அதே மாதிரி பூமியினுடைய அடிப்படையே அதுதான். அதனால் என்ன புரிஞ்சுக்கணும் நம்மன்னா, நம்ம நிலத்துக்குள்ளே இறங்குற தண்ணீர் பூமி உள்ளே செலுத்துகிற அறிவு மட்டும் நம்மளுக்கு வந்துட்டுன்னா பூமியையே விரிவடைய வைக்கலாம். அதாவது நீர் பூமிக்கு உள்ளே நீர் போச்சுன்னா பூமி உள்ளிருந்து வருகிற வெப்பத்தோட துணையோடையும், பூமியினுடைய சுழற்சி வேகத்தில் ஏற்படுகிற காற்றின் துணையோடையும் பூமி தன்னைத்தானே மிகப்பெரும் அளவாக ஒரு கால்பந்து விரிவடைகிற மாதிரி, ஒரு பூசணி பிஞ்சு உள்ளே தண்ணீர் போய் விரிவடைகிற மாதிரி பூமி விரிவடையும். அப்போது கடல் 3 பங்கு கடலாக இருக்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நிலப்பகுதி விரிவடையும். இப்படி தான் பூமி நீரை உள்வாங்கி விரிவடைகிறது அப்படின்னு மிகப்பெரும் ஆச்சரியமாக சொன்ன ஒரு அறிவியல் அறிஞன் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர். விரி நீர் வியன் உலகு அப்படின்னு எடுத்துகிறான். இந்த பூமி ஆச்சரியமாக இருக்குதா, தண்ணியை மட்டுமே உள்ளே வாங்கி விரியுது. ஏன்னா நீரும் வெப்பமும் ஒன்றா சேர்ந்தால் மிகப்பெரும் அளவில் கன அளவில் விரிவடையும். அதான் நம்ம இந்த E=MC², அதாவது ஆற்றல் என்பது அதனுடைய கன அளவினுடைய அழுத்தத்தை சார்ந்தது. நீரும் வெப்பமும் ஒன்று சேரும்போது மிகப்பெரும் அளவில் விரிவடையுது, அது அழுத்தத்தை கொடுக்குது. வெப்பமும் நீரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரும் அழுத்தத்தோடு விரிவடைகிறது. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, வரப்போ உயர்த்தி அவங்கவுங்க நிலத்தில் நீரை நிறுத்தினா பூமியே மேலெழும்பி வரும். ஏன்னா நீர் உள்ளே போகும், பூமிக்கு வெளியில் தண்ணீர் நிற்கிற இடத்துக்கு பேர் வரப்பு. தமிழ்நாட்டில் வெள்ளத்தை நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இதை பல ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேட்டில் இருக்கிறவங்க தண்ணியை பள்ளத்தில் திறந்து விடுறதுனால தான் பள்ளத்தில் தண்ணியை அதிகரிக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஆண்டு முழுவதும் பெய்த தண்ணீர் இருக்குது. இந்த ஆண்டு ரொம்ப தாமதமாக நட்டிருக்கிறாரு ரமேஷ், நாற்று கிடைக்கல, அதனால் பக்கம் பக்கத்தில் கிடைச்ச நாற்றை வாங்கி நட்டிருக்கிறாரு. ஏற்கனவே உட்ட நாற்று இதை விட மேடான பகுதியில் அது இருக்குது. கனமான மழையாக இருக்கிறதுனால கிட்ட போய் எடுக்க முடியல. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி வெளியில் போகலங்க. இந்த ஆண்டு பெய்த அவ்வளவு மழை இங்கேயே நிற்கிது. பாருங்கள் 4 பக்கமும் எவ்வளோ பெரிய வரப்பு போட்டிருக்காருன்னு பாருங்கள். இல்லை பாருங்கள் எவ்வளோ உயரமான வரப்புகள்னு பாருங்கள். இல்லை பாருங்கள் எவ்வளவு மழை பெஞ்சாலும் உள்ளேயே தான் நிற்கும். இன்னும் 2 அடி மழை பெஞ்சால் கூட உள்ளே தாங்க நிற்கும். இல்லை பாருங்கள் இன்னும் 2 அடி மழை பெஞ்சால் கூட உள்ளேயே தான் நிற்கும். இந்த அளவுக்கு பயிர் இருந்ததுன்னா இது நுனி தோகை தெரிஞ்சால் கூட சரிதான், அப்படியே இருக்கும், பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும்.
இன்னும் ஒரு அடி மழை பெஞ்சா கூட இது தாங்குங்க. இவரால் அடுத்த நிலத்துக்காரங்களுக்கு இடையூறே கிடையாது, இவரால் பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கு இடையூறே கிடையாது. ஏன் சொல்லுங்கள், இவர் நிலத்தில் பெய்கிற தண்ணி இவர் நிலத்திலே தான் இருக்குது. ரெண்டாவது வரப்புங்கிறது, வரப்பை உயர்த்தி அதில் நீரை நிறுத்துறதுங்கிறது பூமிக்கு வெளியில் நீர் நிற்கிறதுக்கான அர்த்தம். அந்த நீர் பூமியோட ஈர்ப்பு விசையினால் வேகமாக உள்ளே போயிடும். ஒரு கல்லை தூக்கி போட்டால் எப்படி பூமி மேலே வந்து விழுமோ அது மாதிரி, ஒரு கல்லை சேத்துல தூக்கி போட்டிங்கன்னா எப்படி சேத்து உள்ள பதியுமோ அது மாதிரி நீர்த்துளி தண்ணியாக இருக்கிறதுனால வேகமாக பூமியோட ஈர்ப்பு விசையினால் தரைக்கு மேலே தண்ணி நிற்கிறதுனால உள்ளே போயிடும். தரைக்கு மேலே பூமிக்கு வெளியில் தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வரப்பு. சரியா, இதுவே நம்மளுடைய பாரம்பரிய ரகம் நெல்லாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நான் மூணு அடி உயரம் மழை பெஞ்சாலும் வெள்ளம் கிடையாது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நஞ்சை நிலங்களில் நீரை நிறுத்தியிருந்தோம்னா வெள்ளமே கிடையாது. சரி, அவங்கவுங்க நிலத்தில் பெய்கிற தண்ணீர் அவங்கவுங்க நிலத்திலேயே நின்றுருந்தால் கண்டிப்பாக வெள்ளம் கிடையாது. ஆனால் இந்த தண்ணீரெல்லாம் வடிச்சு விட்டுட்டு கோடையில் பம்பு செட்டில் மோட்டாரில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு 1000 அடி 2000 அடிக்கு போகிறோம். காலங்காலமாங்க, காலங்காலமாக தொல்காப்பியம் சொல்லுது நீர் உணவெனப்படுவது நீருடை நிலைமைன்னு. அந்த மாதிரி காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வரப்பை உயர்த்தி, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும்னு சொல்லி காலங்காலமாக வரப்பை உயர்த்தி நிறைய நீரை நிறுத்தினாங்க. உயரமான நெல் ரகங்கள் அவங்க பூமிக்கு வெளியில் அந்த மாதிரி நீரை நிறுத்தி புவி ஈர்ப்பு விசையினுடைய உதவியோடு நீரை உள்வாங்க செஞ்சு நிறைய நீரை காலங்காலமாக சேமித்து வச்சுருந்ததை தான் நம்ம எடுத்து இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளாக கண்மூடித்தனமாக ஊதாரித்தனமாக எடுத்து அழிச்சிட்டோம். அதனால தான் பூமி உள்ள தண்ணி அத்து போச்சு. நம்ம பூமி உள்ள தண்ணி இயற்கைன்னு நினச்சிட்ருக்கோம், இயற்கை கிடையாது. அது நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக நெல்லை பயிரிட்டு வரப்பை உயர்த்தி சேமித்து வைத்திருந்த தண்ணீர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை எடுக்க எடுக்க அங்கே இருக்கணும்ல தண்ணி இயற்கைன்னா இல்லையே. ஏன், காரணம் அது சேமித்து வச்சுருந்தது, நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க குறைஞ்சிட்டு. திருப்பி நம்ம சேமிக்கிறதையும் விட்டுட்டோம். குட்டையான நெல் ரகங்களை நட்டு இந்த மாதிரி தண்ணீர் மழை நெல் இந்த மாதிரி நட்டால் அழிஞ்சு போயிடும் பயந்துட்டு தண்ணீரெல்லாம் வடிச்சு விட்டோம். இந்த மாதிரி உயரமான நெல் ரகங்களை, இது நம்முடைய பாரம்பரிய நெல் ரகம், ரமேஷ் தான் நட்டிருக்காரு. இந்த மாதிரி உயரமான நெல் ரகங்களை நட்டுருந்தீங்கன்னா 6 அடி உயரம் தண்ணி வந்தால் கூட அவ்வளோ தண்ணி நிற்கும். உயரமான வரப்புகள் இதில் பெய்த நீர் பாருங்கள், வரப்பு மறைய தண்ணி நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள், வரப்பு தழும்புற மாதிரி தண்ணி நிற்கிது இங்கே பாருங்கள். எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள், இன்னும் ஒரு அடி 2 அடி மழை பெஞ்சால் கூட இங்கே நிற்கும். அதை தான் நான் சொல்ல வரேன், புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1 அடி மழை பெஞ்சால் கூட இந்த வயலில் தண்ணி நிற்கலாம். ஆனால் இந்த பயிரோட உயரத்துக்கு 5 அடி உயரம் அறுப்பு வச்சா கூட நிற்கலாங்க. 5 அடி உயரம் அறுப்பு வச்சுருந்தா கூட அதுக்கு மேலேயும் வளரக்கூடிய தன்மையுடையது நெல். நான் போன வருஷம் ஒரு பதிவு எடுத்திருந்தேன், மாப்பிள்ள சம்பா 8 அடி உயரம் வளர்ந்துருக்கு. அப்போ 8 அடியும் மழை பெஞ்சால் கூட அவ்வளோ தண்ணி நிற்கும் போல. 8 அடி உயரம் மழை ஒரு 2வது வரப்பாக எடுத்து நிறுத்தினா நிற்குமான்னு பாருங்கள். அன்றைக்கே பூமியை வந்து பாதி தண்ணியை உள்ளே எடுத்துரும் அவ்வளோ எடை. ஏன்னா 1 ஏக்கரில் 1 அங்குளம் தண்ணி 110 டன்னா 5 அடி உயரம் மழை பெஞ்சுன்னா எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். அவ்வளோ தண்ணி இடம் வாங்காமல் பூமி உள்ளே போயிடும், கடலுக்கு போகாது. கடலுக்கு எதிராக பூமி தண்ணி குடித்த பானை மாதிரி, பானையை கவுத்து வச்சது மாதிரி அப்படியே மிதக்கும். பூசணிக்காய் எப்படி, பூசணிக்காய் தண்ணியை குடிச்சிட்டு தான் வளருது, சுரைக்காய் தண்ணியை குடிச்சிட்டு தான் வளருது, ஆனால் தண்ணி மேலேயே மிதக்குதா இல்லையா? அதை மாதிரி தண்ணீரை குடிக்க வச்சு நிலப்பகுதியை பூமி கடலுக்கு மேலே விரிவடைய செஞ்ச அறிவு தமிழ் அறிவுங்க. அதில் பிறந்த நம்ம தான் இப்படி வெள்ளத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு பூமியை சீரழிச்சிட்டு எல்லா தண்ணியும் கடலுக்கு வெட்டி விட்டுட்டு பூமி உள்ளே இருக்கிற தண்ணியையும் ஓட்டை போட்டு உறிஞ்சி எடுத்து வெளியில் ஊற்றிட்டு கோடை காலத்தில் தண்ணி இல்லைன்னு தவிக்கிறோம். அண்டை மாநிலங்களில் கையேந்தி பிச்சை கேட்குறோம். சரியா, தூய்மையான மழை நீருங்க. ஆறுகளில் வர்ற நீர்லாம் இவ்வளோ தூய்மையான நீர் கிடையாது, கழிவு நீர். கண்ட இடத்துலையும் உழுந்து தான் வரும், ஆறுகள்லையும் வாய்க்கால்லையும். ஆனால் உங்கள் மழையில் உங்கள் நிலத்தில் பெய்கிற நீர் அற்புதமான தூய மழை நீர். அதை அப்படியே நிறுத்தி வச்சிங்கன்னா பூமி உள்ளேருந்து மறுபடி கோடையில் வேணுங்கிறப்ப எடுத்து பயன்படுத்தலாம். அதனால் மழை நீரை சேமிக்க கற்றுக்குவாங்க. வெள்ளத்தை தயவு செஞ்சு ஏற்படுத்தாதீங்க. தமிழ்நாட்டில் உள்ள 1 ஏக்கர்லேயும் இந்த மாதிரி 6000 நெல் வளர்ந்து விளைஞ்சிருந்துன்னா 1 ஏக்கருக்கு 20-30 மூட்டை விளையும். இவ்வளோ பணத்தை ஒரு அரசாங்கத்தால் நிவாரணம் கொடுக்க முடியுமா? அவங்கவுங்க நிலத்தில் பெய்கிற தண்ணீர் அவங்கவுங்க நிலத்தில் நிறுத்துங்க, வெள்ளத்தை தடுங்க, உங்கள் வேணுங்கிற அளவுக்கு விளைய வைங்க, பாதுகாப்பாக வாழறதுக்கான முயற்சி எடுக்கலாம்.
தண்ணீரை சேமிப்போம், வெள்ளத்தை தடுப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.